வாழ போகிறதே கொஞ்ச நாள், இதுக்கு நடுவில் எதுக்குடா உனக்கு ஆளுன்னு சொல்லி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் தாங்க இருக்கும். மெரினா பீச்சில் எந்த இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உணவகத்தில் தாங்க இருக்கும். சரி பார்த்தது போதும், காலையிலேருந்து சாப்பிடாமே இருக்கும், அப்படி சாப்பாடு சொல்லுவோம்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டரும் பண்ணியாச்சுங்க. ஆர்டர் பண்ண வேகத்தை நம்ம மண்ணை பறக்க பறக்க போட்டுருந்தார். சரி பார்த்தது போதும் பார்த்தோம், போய் சாப்பிட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட கொடுக்காமல் சாப்பிட்ருந்தாங்க, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு போல. என்னால் அங்கே என்ன சந்தமாக சொல்ல முடியல. பக்கத்தில் இருந்த ஆண்டி என்னை நாட்டுக்கோழி மூலம் நல்லா பாவம் பார்க்குற மாதிரி பார்த்துருந்துச்சு. யாருன்னா சொல்ல போகிறேன், சிக்கன் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லி சிக்கன் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் சிக்கன் ரைஸை சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி தாங்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் தான். ஸோ சிக்கன் ரைஸ் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டே இருக்கும், சரி பீச் பக்கம் போவோம்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல காதல் மோடுக்கு மாறிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.